உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ட்ரை ஐட்டம்ங்க. மட்டன் வச்சு ஒரு சுக்கா அப்படியே பெரட்டி வீட்லேயே மசாலா அரைச்சி பெரட்டி எடுத்து ட்ரையாக ஒரு ஸ்டார்டர் மாதிரி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான இந்த மட்டன் சுக்கா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் அரை கிலோ எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பீசஸாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருந்ததுன்னா மசால் பிடிச்சி வராதுங்க. மட்டன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு கப் பிரட்டி விட்டுக்கோங்க. மட்டன் வந்து எண்ணெயில் நல்லா சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்டுட்டு வேக வைக்கும்போது மட்டன் வந்து இந்த வாசமாகவும் இருக்கும், சீக்கிரம் வெந்து வந்துடுங்க. மட்டன் நல்லா இப்போ பிரட்டி எடுத்தாச்சு எண்ணெயில். இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வேக வைக்கும்போது மட்டனில் இருக்கிற கவுச்சி எல்லாம் போயிடும். கூடவே உப்பு சேர்த்துனீங்கன்னா மட்டனில் உப்பு ஏறிக்குங்க. மறுபடியும் நீங்கள் சேர்த்தும்போது உப்பு வராது, அதனால் முதல்லவையும் உப்பு போட்டு பிரட்டி விட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் சுக்கா செய்கிறதுக்கு தண்ணி சுண்டி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து விட்டு எல்லாத்தையும் ஒரு கப் பிரட்டி விட்டுட்டு மறுபடியும் குக்கர் மூடி போட்டு 5-6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது தான் நல்லா வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா விசில் அடுத்தடுத்து வந்துடும், மட்டன் வேகிறது ஒழுங்காக வெந்து வராது. வேற ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 2 பட்டை துண்டு சேர்த்திட்டு 1 ஏலக்காய், கூடவே 1 இணுக்களவுக்கு கருவேப்பிலையும், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்தி இதை வந்து நம்ம வறுத்து எண்ணெய் இல்லாமல் வெறும் வாணலியில் சேர்த்தி நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து வறுத்து ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி நீங்கள் அப்போதைக்கு சேர்க்கும்போது நம்மளோட மட்டன் சுக்காவோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் மசால் பவுடர், வரமிளகாய் தூள், சீரகத்தூள் இந்த மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸை அப்போதைக்கு வறுத்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி நீங்கள் சேர்த்தி பாருங்கள். கண்டிப்பாக அதோட ஃப்ரெஷ்னஸ் அதிகமாக இருக்கும். மட்டன் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்திருந்ததுனா தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த சுக்கா நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 வரமிளகாய், கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தோட இந்த சுக்கா டைப்பு வறுவலுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயில் சின்ன வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே மட்டனுக்கு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் அதில் பாதி உப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உப்பு சேர்த்தி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா தளத்தளன்னு வதங்கி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற மட்டன் அதோடு இருக்க தண்ணியோடு சேர்த்திக்கோங்க. அந்த தண்ணியில் தான் சத்தெல்லாம் இருக்கும். தண்ணியோடு சேர்த்திட்டு நல்லா இந்த வெங்காயம் மட்டன் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் காரமும் உப்பு மட்டும் சேர்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே மிளகும் வந்து அதிகமாக சேர்த்திருக்கோம், 2 வரமிளகாயும் போட்டு அரைச்சிருக்கோம். உங்களுக்கு காரம் போதுமானதாக இருந்தால் விட்டுடலாம், இல்லைன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் போல் வேக வைங்க. அப்போ தான் மசால் வந்து நல்லா மட்டனுக்குள்ளே இறங்கி வெந்து வரும். அதுக்கப்புறமா திறந்து வச்சு தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற அளவுக்கு
நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா ஃபுல்லாக தண்ணி சுண்டி வர அளவுக்கு இது பண்ணிக்கலாம். செமி கிரேவியாக வேணுன்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சுக்கா டைப்பில் ட்ரையாக தான் செய்கிறேன். இது மாதிரி தண்ணி ஃபுல்லாக சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு உப்பு காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கிக்கலாம். இந்த மட்டன் சுக்கா சாம்பார் சாதம், ரசம், இல்லைன்னா ஒயிட் ரைஸ், கர்ட் ரைஸ், இது எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். சூப்பரான இந்த எம்மியான மட்டன் சுக்கா ஸ்டார்டர் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். நான் இப்போ ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நம்ம 6 விசில் விட்டு வேக வச்சோம். நீங்கள் வாங்கும் போதே இளம் ஆட்டுக்கறியாக வாங்கும் போது நல்லா வெந்து வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருந்ததுனா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து கிட்டத்தட்ட 4 பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு போர்ஷன் வந்து கிடைக்கும். நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்க வேல்யூ, ஒரு போர்ஷன் அதாவது 125 கிராம் மட்டன் எடுத்து நம்ம செய்யும்போது எவ்வளோ நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குமோ அந்த வேல்யூ தான் நான் இப்போ உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.